அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் பிளான் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாமியார்பேட்டை பீச் தான். பசங்க வெளியில் போகணும்னு சொன்னாங்க, சரின்னு பீச்சுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு மதியானம் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1:00 நாங்கள் இங்கே வந்துட்டோம். எல்லோரும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. என்னை வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் என்னை நானே எடுத்துகிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ வந்து கையோடையே எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போ பீச்சுக்கு வந்தாலும் விளையாடணுன்ற ஆசையோடு வருவேன், ஆனால் இந்த வாட்டி அப்படி ஒரு எண்ணத்தோடையே நான் வரலை. உட்காந்து வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் அது பொறுக்காமல் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. எங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பீச்சில் கால் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. சரின்னு நானும் அவங்கள நம்பி கொஞ்சம் நேரம் நின்றேன், ஆனால் இந்த வாட்டி அவங்க என்னை தண்ணியில் தள்ளி விடாத குறை தான். அந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். பசங்களும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு. பசங்கள் இந்த மாதிரிலாம் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருந்தாங்க. பீச்சை பார்த்தா யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக மாறிடுவாங்க. நானும் அப்படி தான், பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி நம்ம போய் வேடிக்கை பார்க்கணும், எதுவும் தண்ணியிலலாம் இறங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் போவேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தண்ணியை பார்க்கவும் அலை வர்றதை பார்க்கவும் அப்படியே மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நம்ம அப்படியே நம்மளோட சின்ன பிள்ளையாக மாறி நம்மளும் தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் நடக்குது. இந்த வாட்டி நான் உண்மையிலே அந்த ஒரு நினப்பில் போகலை. பட் அலை வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப வேக வேகமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க, தூரமாக போகணும்னு நினச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி பையனுக்கு தண்ணினாலே பிடிக்காது, அவன் வேடிக்கை பார்க்குறதோட சரி இறங்க மாட்டான். ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க, தண்ணியில் இறக்கி விட்டதுக்கும் அழுதான் அப்படின்னு. சரி, எப்போவுமே பீச்சுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், மணலில் பேர் எழுதி பார்ப்போம் இல்லையா? நானும் எழுதி எழுதி பார்க்குறேன், இந்த அலை வந்து அழைச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ எப்படியாவது எழுதிடணும்டா அப்படின்னு சொல்லி நான் என்னோடய நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் என்னோடய ஹஸ்பண்டோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஒரு வழியாக எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அதான் இப்போ நீங்கள் என்னோட பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே பீச்சுக்கு போனால் இந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் உங்களில் யாருக்கிட்டலாம் இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீ மட்டும்தான் எழுதுவியா? நானும் எழுதுவேன்னு என்னோடய பாப்பாவும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட நேமை. சரி ஓகே, தண்ணியில் விளையாண்டு விளையாண்டு டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் நேரம் மணலில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நான் மணலில் வந்து உட்காந்துட்டேன். உட்காந்து சரி வீடு கட்டலாம் அப்படின்னு சின்ன வயசு ஞாபகம் வந்ததுனால வீடு கட்டி விளையாடுவோமே அப்படின்னு ஒரே ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் உட்காந்து மணலில் ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வயசில் எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ அதை நான் கொஞ்சம் நேரம் கட்டி அதை நல்லா ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளார அங்கேயேனு ஒருத்தவன் வந்தாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? என்னோடய குட்டி பையன்தான். என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். சரி, வேடிக்கை பார்த்தவன் பார்க்காம நான் கட்டின வீட்டை இடிச்சிட்டான், மனசே கஷ்டமாக போச்சு. சரி போடா, நீ இடித்தா என்ன, நான் மறுபடி கட்டுவேன்னு சொல்லி நான் கட்டிக்கிட்டு இருந்தா அது இந்த அலைக்கே பொறுக்கலை, அதுவும் வந்து களைச்சி விட்டுட்டு போயிடுச்சு. அட போங்கடா, நான் வீடே கட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நான் வீடு கட்டாமல் சும்மாவே உட்காந்துருந்தேன். அலை மேலேயும் கடல் மேலேயும் செல்லமாக கோவப்பட்டுட்டு ஒரு வழியாக வீடு கட்டினா தானே கலப்பீங்க, மண்ணில் விளையாண்டா யார் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி. நம்ம சின்ன வயசில் களிமண்ணை வச்சு விளையாடுவோம் தெரியுமா? இப்போ இருக்கிற பசங்களாம் கிளே வச்சு விளையாடுறாங்க, நம்ம காலத்தில் களிமண் தானேங்க. ஸோ அதை வச்சு விளையாண்ட ஞாபகம் வந்துடுச்சு, மணலில் வீடு கட்டவும். ஸோ அதனால் மணலை வச்சு எல்லோரும் சப்பாத்தியில் தான் மாவு பிணைவாங்க, நம்ம மணல்லையே மாவு பிணைவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் எல்லாரும் பீச்சில் மீன் பிடிச்சி பார்த்துருக்கீங்க, கடலில் காக்கா பிடிச்சி யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள், என் குட்டி பையன் இங்கே நிறைய காக்கா உட்காரவும் இவன் தண்ணியில் விளையாடாமல் இருக்கிற காக்காங்க கூட போய் விளையாண்டுட்டு இருந்தான். எப்படியாவது காக்காவை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும்
மனுஷங்க காக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இங்கே இவன் உண்மையிலேயே காக்காவை பிடிக்கிறதுக்காக ஓடி ஓடி போனதும் அவன் சிரிச்சுக்கிட்டே ஓடி வர்றதும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அவனையும் கொஞ்ச நேரம் விளையாடுறத பார்த்துட்டே கூடவே கடலையும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் போதும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் காயணும், திரும்ப நம்ம பஸ்ஸில் போகணும், நம்ம வண்டியில் கூட வரலை அப்படின்னு. சரி ஓகே, அவங்க சொன்னதும் ஒரு பக்கம் நியாயமாக பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு கடலை விட்டு பிரிய மனசே இல்லாமல் ஒரு வழியாக கடலை ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரை ஏறியாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கி பசங்க சாப்பிட்டாங்க. ஸோ அந்த கடையில் நின்று எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் காற்றுல ட்ரெஸ்ஸை காய வைப்போம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டே இருந்தோம். அடுத்ததான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயெலாம் குடிச்சிட்டு அப்படியே எல்லோரும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் போகணும் இல்லையா, அப்புறம் லாஸ்ட் பஸ் அந்த டைம் தான், அப்புறம் வராது, ரொம்ப இருட்டிடும், பசங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்காங்க அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அப்படியே பொறுமையாக நடந்து போனால் இந்த சைடில் வந்து நிறைய விளையாடுறதுலாம் வச்சுருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி காத்தாடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்க்கவும் என்னோட சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவங்களும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி கையில் வச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி இப்படியே வச்சுட்டே வந்தேன். எல்லோரும் என்னையே திரும்பி திரும்பி பார்த்தாங்க. சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். ஸோ அப்புறம் இங்கே நிறைய பிள்ளைங்க விளையாடுறதுக்கு உண்டான இதெல்லாம் இருந்துச்சு. பசங்க விளையாடுறவங்க விளையாடலாம், ஈவினிங் மேலே பீச் வர்றவங்க. ஸோ நாங்கள் இங்கே கார் பார்க்கிங்கன்னு எல்லாமே இருந்துச்சு. சரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் ஏறுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனால் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகிறதுக்குள்ளே நாங்கள் போய் நிற்கவும் பஸ் வரவும் கரெக்டாக இருந்துச்சு. சரின்னு மச்சானும் மச்சினனும் பைக்கில் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் பின்னாடி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம். அதை பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒன்று நிறைவேறுச்சு. அது என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எப்போவுமே பானிபூரியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்ருக்கோம். இந்த வாட்டி பஸ்ஸில் வந்ததுனால நாங்கள் அதை முடிச்சுட்டு ரோட்டில் நின்று பானிபூரி சாப்பிட்ணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. அப்படியே நாங்கள் சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you.